பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? பெங்களூரில் நடைபெறக்கூடிய எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான சோனியா காந்தி உள்ளிட்ட 26 கட்சிகளுடைய தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம், பஞ்சாப் உள்ளிட்ட ஏறக்குறைய 6 மாநில முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே பீகார் மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டம் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இரண்டாவது ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை தொடங்கி இன்றும் நடைபெறுகின்றது. கர்நாடகத்தின் பெங்களூர் மாநகரிலே காங்கிரஸ் கட்சியினுடைய சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பீகாரினுடைய நிதிஷ்குமார், அது மட்டுமல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி என்று பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் என 26 அரசியல் கட்சியைச் சார்ந்தவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு புதிய பெயர் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பல புதிய கட்சிகள் தற்பொழுது இந்த கூட்டணிக்கு வந்திருக்கின்றன. இதன் காரணமாக தன்னுடைய கூட்டணியின் பெயரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்பதற்கு மாற்றாக புதிய பெயரை சூட்டி அந்த கூட்டணியினுடைய தலைவராக சோனியா காந்தியையும் அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரையும் நியமனம் செய்து இந்த கூட்டத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவை எதிர்கொள்வதற்கான தேர்தல் வியூகங்கள் இன்றைய நாளில் வகுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரங்களை எவ்வாறு நடத்துவது, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளை எவ்வாறு நடத்துவது, அந்த தொகுதிகளை எவ்வாறு ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரித்துக் கொள்வது என்பது தொடர்பான ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. முக்கியமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் முன்வைக்கப்பட வேண்டிய பிரச்சனை, தொகுதிகளை பிரித்துக் கொள்ளும் பொழுது தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியும் அந்த மாநிலத்தில் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய மாநில கட்சிக்கும் இடையிலான தொகுதிகளை எவ்வாறு பிரித்துக் கொள்வது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான சோனியா காந்தி மட்டுமல்லாமல் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய மூத்த அரசியல் தலைவரான சரத்பவாரும் வருகை தந்திருக்கின்றார். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும், தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இந்த கூட்டத்தின் முடிவில் அந்த கூட்டணிக்கான புதிய பெயர் சூட்டப்பட்டு கூட்டணியின் சார்பாக அடுத்த 6 மாதங்களில் உடனடியாக செய்ய வேண்டிய பணிகளை வரையறை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பாஜகவை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே 400 நாடாளுமன்ற தொகுதிகளில் பொது வேட்பாளர்களை நிறுத்துவதில் சவால் இருந்தாலும், அவ்வாறு பொது வேட்பாளர்களை 400 தொகுதிகளில் நிறுத்தினால் மட்டும்தான் பாஜகவினருடைய வெற்றியை 200 தொகுதிகளுக்கு கீழாக குறைக்க முடியும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்த கருத்துகளும் இன்று இந்த கூட்டத்தில் பேசப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைந்தபட்சம் 400 தொகுதிகளிலே இந்த எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துவது, குறிப்பாக குறிப்பிட்ட தொகுதிகளில் குறிப்பிட்ட மாநிலங்களில் செல்வாக்கு பெற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பினை வழங்குவது உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றன. இந்த கட்சிகளுக்கு இடையில் பல்வேறு கருத்து முரண்கள் இருந்தாலும் ஒரு பொதுவான செயல் திட்டத்தினில் ஒன்றுபட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. மேலும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். முன்னதாக நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் தங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை அவர் முன்வைத்திருந்தார். அதற்கேற்ப காங்கிரஸ் கட்சியும் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையிலே டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மத்திய ஆட்சி பணியாளர்கள் நியமனம் தொடர்பான பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய அரசியல் திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிப்போம் என்று கூறியதைத் தொடர்ந்து தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இவ்வாறு மாநில அளவில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடையில் பல்வேறு முரண்கள் இருந்தாலும், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த முரண்களை மறந்து ஒரு பொதுவான செயல் திட்டத்தில் ஒன்றுபடக்கூடிய வகையிலே இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. கடந்த முறை பீகாரில் நடைபெற்ற கூட்டத்திலே இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. ஆனால் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூட்டணிக்கான பெயரை இறுதி செய்வது, சோனியா காந்தியை அந்த கூட்டணியுடைய தலைவராக நியமனம் செய்வது, பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரை ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்வது, மேலும் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட 6 முதலமைச்சர்கள் வரை இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கும் முக்கிய பொறுப்புகளை இந்த கூட்டணியில் வழங்குவது உள்ளிட்டவற்றையெல்லாம் தீர்மானித்து உடனடியாக அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பொதுக்கூட்டங்கள், தேர்தல் பரப்புரைகள், தேர்தலில் முதன்மையாக முன்வைக்கப்பட வேண்டிய வாதம், குறிப்பாக மதச்சார்பற்ற கட்சிகளாக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக முன்வைக்க வேண்டிய வாதங்கள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே 26 கட்சிகளைச் சார்ந்த 50 மேற்பட்ட தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். பெங்களூர் மாநகரத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டம் மாலை வரை நடைபெறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.